எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். R15 பைக்குக்கு இணையா இருக்கக்கூடிய திறன்ல யமஹா ஒரு ஏரோ எக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா R15. அதுல இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில அதே இன்ஜினை பயன்படுத்தி ஒரு ஸ்கூட்டர் ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆசியாவில் இருக்கக்கூடிய உலக நாடுகள்லேயே யமஹா நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் வண்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதுமுக ஸ்கூட்டர் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் கம்பெனி தரப்பில் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக்குகளுக்கு திறன் மட்டும் இல்லாமல் புதிய தோற்றத்தையும் இந்த பர்டிகுலர் வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஏரோ எக்ஸ் ஸ்கூட்டரனுடைய அதிசூப்பர் திறனுக்கான காரணம் அதனுடைய இன்ஜின் தான். 155 cc லிக்விட் கூல்டு இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர். ஸோ R15 யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். 15 PS மேக்ஸிமம் பவர், 13.9 Nm டார்க் திறனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா R15 வந்து 5-speed கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டிருக்கும். பட் இதில் வந்து CVT வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்றனால. அண்ட் ஏரோ எக்ஸ் அதனுடைய பழைய மாடல்களை காட்டிலும் கூடுதல் திறனை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பழைய ஏரோ எக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3 PS 0.5 Nm டார்க் திறனும் இதை விட கம்மியாக வந்து கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டுமஸ்தான உடல் பேனல்ஸ், அதுக்கப்புறம் பாகங்கள் அண்ட் டியூயல் பாட் அமைப்பு, ஹெட்லாம்ப் செட்டப், இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. LED தரத்துலதையும் கொடுத்துருக்காங்க. சிறப்பான தொழில்நுட்ப வசதிக்கான முழு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஃபியல் அளவு, நாள், நேரம் இந்த மாதிரி பல தகவல்களை அது காட்டக்கூடியது. ப்ளூடூத் இணைப்பு வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய FZS FI பைக்குகளில் இதே ப்ளூடூத் இணைப்பு வசதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ளூடூத் வசதியினால நம்மளுடைய ஓனர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். செல்போனுக்கு வரக்கூடிய அழைப்பு, SMS, ஸ்கூட்டர் நிகழ் நேரத்தில் எங்கு இருக்கு அப்படின்றது, எந்த திசையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம், இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் சஸ்பென்ஷனுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான். அண்ட் பின்பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சார்ஜ்டு சாக் அப்சார்பர்ஸ் வந்து 2 சாக் அப்சார்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14-inch இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து 2 முனைகள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாதுகாப்பான பிரேக்கிங் வசதிக்காக இதில் வீலில் ட்ரம் பிரேக்ஸும் இன்னொரு வசதி இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஏராளமான ப்ரீமியம் வசதிகளும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வண்டி இந்தோனேஷியாவில் அறிமுகமானனால இதனுடைய இந்திய மதிப்பின் விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஸ்கூட்டர் இது, 132,000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தோனேஷியாவில் விலை. இந்திய அறிமுகம் வந்து எப்போ வரும் என்னங்கிறது இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.